அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. எங்களுடைய இந்த அப்துல் ஹமீஷ் அறை என்கிற யூடியூப் சேனலினூடாக அவ்வப்போது சமுதாயத்துக்கு தேவையான சில விஷயங்களை நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கு நாங்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் சமுதாயம் நம்முடைய சமுதாயத்துக்கு ரொம்ப தேவையானவர்கள். அந்த இளைஞர் சமுதாயத்துக்கு எதிரான ஒரு யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை பல விஷயங்களை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் போதை வஸ்து பாவனை, போதைப் பொருள் என்கிற விஷயத்தில் நிறைய நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. நேற்று கூட ஒரு வாலிப பையன், கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 15 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையனை கூட்டிட்டு அவருடைய வாப்பா வர்றார். அவர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எந்த நேரமும் ஃபோனில் விளையாடிட்டு இருக்கிறார், ஃபோனில் கேம் விளையாடுறார். எங்கேருந்து ஃபோனை எடுக்கிறாருன்னு தெரியல. ஒரு 3 ஃபோனை நான் உடைச்சிட்டேன், கூட்டாளி மாதிரி தாராங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு அவருக்கு எப்படி அந்த ஃபோன் கிடைக்குதுன்னு தெரியாது. நாங்கள்லாம் சும்மா வெறும் நார்மல் ஃபோன் பாவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இன்டர்நெட் கனெக்ஷனை எடுத்து ஒரு வீடியோ கேம் ஒன்றை டவுன்லோட் பண்ணி விளையாடுற அளவுக்கு அவர் ஒரு ஃபோன் வச்சுட்டு இருக்கிறார். அந்த ஃபோனில் எந்த நேரமும் விளையாடிட்டு இருக்கிறார். கடைசியில் அவர் ஃபோன் வேண்டி கேட்குறார். அந்த ஃபோனை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவருடைய நடத்தையில் பெரிய மாற்றம் ஏற்படுது. வீட்டை விட்டு வெளியிறங்குறார். 2-3 நாளாக தேடுறோம். எங்கேயாவது ஒரு பாலடைஞ்ச வீட்டில் தலை வாராமல், சாப்பிடாமல், முகமெல்லாம் கருத்து போய் ஒரு பைத்தியகாரனை போல் அவர் அங்கே இருக்கிறார். அவரை கவலை, அவருடைய நிலைமையை பார்த்து தாங்க முடியாமல் அவரை வீட்டுக்கு கொண்டாந்து அவரை குளிக்க வச்சு அவருக்கு முடிவெட்டி அவர்கிட்ட கையில் ஃபோனை கொடுத்தா அவர் பார்த்துக்கிட்டு அவர் விளையாடிட்டே இருக்கிறார். பக்கத்தில் உமா வராங்க, வாப்பா வராங்க, எதுவுமே தெரியாது. இந்த ஃபோனில் அவ்வளோ எடிட் ஆகிட்டு இருக்கிறார். அந்த ஆன்லைனில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லைனில் இருப்பாங்க. ஹேண்ட் ஃப்ரீயை மாட்டிக்கிட்டு நீ அங்கே ஷூட் பண்ணு, நீ இங்கே ஷூட் பண்ணு, அப்படி இப்படி என்று அவங்க ஒரு குழுவாக பேசிக்கிட்டு இந்த பப்ஜி கேம் மாதிரி இன்னொரு கேமை சொல்கிறாங்க, அதை எடுத்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த விளையாட்டிலேயே இவர் இருக்கிறார். இந்த ஓலவல் எழுத வேண்டி இருக்கிறது. அவருக்கு படிப்பு 0 இருக்குது. படிக்கிறார் இல்லை, ஆனால் கெட்டிக்காரன். டீச்சர்ஸ் மாதிரி சொல்கிறாங்க அவன் கெட்டிக்கார பையன், அவன் படிக்க மாட்டேங்கிறான். அவனுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அவன் சாப்பிடாமல் கூட அந்த ஃபோனில் இருக்கிறான். மணி நேர கணக்காக ஃபோன்லேயே விளையாடிட்டு இருக்கிறான். இப்படி அவர் வந்து புகார் பண்ணுறாரு. அந்த இளைஞன்கிட்ட பேசுகிற நேரம் அவர் திரும்ப திரும்ப அவன் என்ன சொல்கிறான்டா, அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஃபோன் வேணும் அப்படிங்கிறான். கிட்டத்தட்ட இது ஒரு போதை மாதிரி இருக்குது, ஒரு போதைப் பொருள் மாதிரி இருக்குது. இன்றைக்கி நிறைய இளைஞர்களுடைய நிலைமை இதுவாகத்தான் இருக்குது. ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். இந்த சமுதாயத்தினுடைய ஒரு முள்ளந்தண்டு இளைஞர்கள் தான் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஒரு கவிஞன் எழுதுகிறான், இளைஞர்கள் என்பது குயவன் கைப்பிடி மண் அப்படின்ற. குயவன் கைப்பிடி மண் என்றால் இந்த பானை சட்டி செய்கிறவனைத்தான் குயவன் என்று சொல்லுவோம். அவன் கையில் இருக்கிற மண்ணை அந்த குயவன் என்னவாக நினைக்கிறானோ அதுவாக உருவாக்கி விட்ருவான். அவன் முட்டியாக செய்வான், சட்டியாக செய்வான். அவன் நினச்ச ஒரு மண் புட்டியாகவும் ஆக்குவான். ஆனால் இன்றைக்கி அந்த பழமொழியோ அந்த கவிதையோ ரொம்ப பொருத்தமாக இருக்குது. இளைஞர்கள் குயவன் கைப்பிடி மண் மாதிரி இந்த இளைஞர்களை இன்னொருத்தர் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த இளைஞர் என்கிற இந்த இளமை பருவம், கட்டிளமை பருவம் என்பது அதாவது புதிய விஷயங்களை வித்தியாசமாக செய்யணும், எல்லாரும் ஓடும்போது எதிர்த்து ஓடணும் என்கிற ஒரு மூடு வரக்கூடிய வயசு தான் அந்த வயசு. உதாரணமாக சொல்லப்போனால் எல்லாரும் பைக்கில் எப்படி இருந்து போவாங்க, பின்னாடி ஒருத்தனை வந்து ஏற்றி உட்கார வச்சுட்டு போவாங்க இல்லையா. இந்த இளைஞர் பருவம் எப்படின்னா மாறி உட்கார்ந்து போவோம், எல்லோரும் நம்மளை பார்க்கட்டும் அப்படின்றோம். எது அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, வித்தியாசமாக இருக்கணும். முடியை இப்படி அரவாசியை வெட்டி அரவாசியை விடுவோம் முடிய அப்படின்றோம். தாடி இருக்கிற இடத்துல ஒரு கோடு வச்சுட்டு போவோம் அப்படின்னு யோசிப்பான். இப்படி எல்லாரும் நம்மளை திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரக்கூடிய அந்த பருவம் தான் வந்து கட்டிளமை பருவம். அந்த கட்டிளமை பருவத்தில் இருக்கிறவங்க லேசாக ஈர்க்கப்படுவாங்க, அடுத்தவங்க கையில் வந்து ஈர்க்கப்படுவாங்க. நல்லவர்களாகவும் கெட்டவர்களாகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் நல்லவர்களால் ஈர்க்கப்படுறதும் கெட்டவர்களால் ஈர்க்கப்படுறதும் தான் உண்மை. அரசியல்வாதிகள் தங்களுக்கு வசதியாக இளைஞர்களை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க. பிளக்கில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அவங்களுடைய வியாபாரத்துக்கு இந்த இளைஞர்களை பயன்படுத்திட்டு இருப்பாங்க. தீவிரவாதிகள் இந்த இளைஞர்களை தான் வசூல் பண்ணி இந்த இளைஞர்களை வச்சு தான் அவங்களுடைய தீவிரவாத செயற்பாடுகளை செஞ்சுட்டு போவாங்க. அதே மாதிரியாக சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவங்க இந்த இளைஞர்களை பயன்படுத்துகிறாங்க. இப்படி எல்லாத்துக்குமே இந்த இளைஞர்கள் பயன்படுத்தப்படுறாங்க. அவங்க அந்த அளவுக்கு ஈஸியாக ஈர்க்கப்படுவாங்க. அவங்களுக்கு விருப்பமான ஒன்றை கொடுத்தா அவங்க நமக்கு விருப்பமானதை செஞ்சு தரக்கூடியவங்காக இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த இளைஞர்கள் என்பவர்கள் நிறைய சாதனையாளர்கள்.
அல் குர்ஆன்ல சூரா இப்ராஹிம், சூரா யூசுப், இப்படியான அத்தியாயங்களை இளைஞர்கள் பேர்லேயே அத்தியாயத்தை வச்சிருக்கிறான் அல்லாஹ். அவர்கள் வைத்த சாதனைகள், இப்ராஹிம் நபி செய்த சாதனை, யூசுப் அலி இஸ்லாம் செய்த சாதனைகள், இந்த சாதனைகளை நாங்கள் பார்க்கலாம். முஸ்ஹப் இப்னு உமைர் அலி அல்லாஹு தலான் அவர்கள் செய்த சாதனை, அம்மார் அலி அல்லாஹு தலான் அவர்கள் செய்த சாதனை, அந்த இளைஞர் பருவத்திலே அவங்க இந்த உலகத்தை அப்படியே புரட்டி போட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுமிராண்டித்தனமான அந்த மக்களிடத்தில் ஒரு சாமர்த்தியமான ஒரு சாதுவான மார்க்கத்தை அழகாக கொண்டு வந்து எளிமையாக சொல்லி அந்த மக்களை புரிய வச்சு இன்னும் சொல்லணா துயரங்களுக்கு தான் ஆளாகி அவங்க இந்த நமக்கு இந்த இஸ்லாத்தை கையில் கொண்டாந்து தந்திருக்கிறாங்கன்ற அந்த இளைஞர்கள் செய்த தியாகங்கள் தான். இப்படி இந்த இளைஞர்கள் இந்த உலக வரலாற்றை எடுத்து புரட்டி பார்த்தால் நிறைய சாதிச்சிருக்கிறாங்க. ஒரு படை தளபதியாக, ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவராக, ஒரு கவர்னராக இளைஞர்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. வெறும் 12 வயசு, 15 வயசு, மதிக்கத்தக்கவர்கள் எல்லாம் பைசாந்தியா போன்ற நாடுகளை கைப்பற்றி இருக்கிற வரலாறு, இஸ்லாமிய வரலாறு படித்து நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ இளைஞர்கள் இப்படியெல்லாம் சாதனையாளர்களாக இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இந்த இளைஞர் பருவம்தான் கல்வி கற்கக்கூடிய பருவம். இந்த இளைஞர் பருவம்தான் வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை எடுத்து சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த பருவம். இந்த இளைஞர் சமுதாயம் மட்டும் அழிக்கப்படுமாக இருந்தால், இந்த இளைஞர் சமுதாயம் மற்றும் மொத்தமாக மூடப்படுமாக இருந்தால், இந்த சமுதாயம் நாதியற்றவர்களாக அடுத்த இன்னொரு 50 வருடத்தில் கதியற்றவர்களாக போய் விழுவாங்க என்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த யுத்தம் இளைஞர்களை நோக்கிய யுத்தம் தான். போதை பொருள் பாவனையாக இருந்தாலும் சரி, இன்டர்நெட் என்கிற அந்த யுத்தமாக இருந்தாலும் சரி, இந்த போன் பாவனை, இந்த கேம் விளையாடுகள், இதுகளை போன்ற எந்த விடயமாக இருந்தாலும் சரி, இதில் முழுக்க முழுக்க பாதிக்கப்படுறது நம்முடைய இளைஞர் சமுதாயம் தான். சிந்திச்சு பாருங்க, இன்றைய இளைஞன் ஃபோன்லேயே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். உலகத்தில் பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, திரும்பவும் கொரோனா பரவிக்கிட்டு இருக்குது, அவனுக்கு அது கணக்கு இல்லை. வெளியில் போதைப்பொருள் வியாபாரங்கள் நடந்துக்கிட்டு சமுதாயம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதை பற்றி எந்த ஒரு கணக்கும் இல்லை. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பொருளாதார வீழ்ச்சி நடக்குது, பெற்றோர்கள் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு அதை பற்றி எந்த கணக்குமே இல்லை. உலகமே அழிஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட கடைசி நிமிடம் வரை அவன் சிரிச்சுக்கிட்டே ஃபோனில் இருந்து அவனுடைய காலத்தை வீணாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இன்றைய சூழ்நிலை மாறி இருக்குது. சிந்திச்சு பாருங்கள், அப்போ எந்த அளவுக்கு இன்றைய நிலைமை மாறி இருக்குன்னு பாருங்கள். அப்போ இன்றைக்கு ஒரு இளைஞன் ஃபோனை எடுத்துகிட்டு அந்த ஃபோன்லேயே இருக்கிறான், டைம் போகிறது விளங்குதில்லை, அவனால் மார்க்கத்தை படிக்க முடியாது, அவனால் 5 நேர தொழுகையை தொழ முடியாது, பெற்றோர்களுக்கு உதவ முடியாது, அவனே அவன் கவனிச்சிக்க முடியாது, அவனுக்கு தேவையான கல்வி அவனால் எடுக்க முடியாது, அவன் இதுதான் உலகம் என்று அப்படியே மூழ்கிட்டு இருக்கிறான், திண்டாடி போகிறான். கண்டிப்பாக இவன் கஷ்டப்படுவான், கவலைப்படுவான். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் அவன் ரொம்ப வேதனைப்படுவான், காலத்தை வீணாக்கிட்டோம், இளமை பருவத்தை தொலைச்சிட்டோம், இப்போ முடியாமல் இருக்குது, அப்போ படிச்சிருக்கணும், அப்போ தொழில் செஞ்சிருக்கணும், அப்போ திருமணம் முடிச்சிருக்கணும், அப்போ சொத்து சேர்த்திருக்கணும், அப்போ கௌரவத்தை கொண்டு வந்திருக்கணும் என்று அவன் பிறகு ரொம்ப காலம் கடந்த ஞானமாக இதை தெரிஞ்சுக்குவான். அன்புக்குரியவர்களே, இதை இளைஞர்கள் ரொம்ப புரிஞ்சு கொள்ளணும். நமக்கு எதிரான யுத்தம் நடந்துட்டு இருக்குது, இதை விடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தயவு செஞ்சு இந்த ஃபோனில் கேம், தயவு செஞ்சு இதை தூக்கி வைங்க, இதை தூக்கி வைங்க. அந்த நேரத்தின் பொறுமதி நமக்கு தெரியும். ஒரு நேர தொழுக மிஸ் ஆகுது, படிக்கக்கூடிய ஒரு நேரம் நம்மளை விட்டு தாண்டி போகுது. இதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு இந்த ஃபோன்லேயே நம்ம கிடக்கிறோம்டா, எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். இது கண்டிப்பாக நமக்கு எதிரான ஒரு யுத்தம் தான். இந்த ஃபோனை காட்டி இந்த ஃபோன்லேயே நம்மளை மூழ்கடிக்க வச்சுட்டு உலகத்தில் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வராங்க. தட்டி கேட்க வேண்டியவங்க, வீதியில் இறங்க வேண்டியவங்க, மனு கொடுக்க வேண்டியவங்க இன்றைக்கு தலையை குனிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அவன் சாதிச்சுக்கிட்டு இருக்கிறான். இது கூட ஒரு பெரிய ஒரு தந்திரமாக இருக்கும். பெரிய பிரச்சனை, ஒரு சமுதாயத்துக்கு எதிரான பிரச்சனை நடக்குது, ஒரு இனத்துக்கு எதிரான பிரச்சனை நடக்குது, ஒரு மதத்துக்கு எதிரான பிரச்சனை நடக்குது. இந்த பிரச்சனைகளை எல்லாம் தட்டி கேட்டு உரிய முறையில் அடுத்த அதிகாரிகளுக்கு மனு கொடுக்க வேண்டியவர்கள் எல்லாம் தலையை குனிஞ்சிக்கிட்டு கேம் விளையாடிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றே தெரியாது. சிலருக்கு இன்றைக்கு என்ன கிளம்புன்னு கூட தெரியாது. உம்மா தான் சொல்கிறாடே, எலும்புடா ஜும்மாவுக்கு போடுறா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையான்னு கேட்குறோம். அவனுக்கு தெரியாது, நேரம் கடந்து போயிட்டு இருக்குது. சிலருக்கு வந்து இரவு நேரங்கள் எல்லாம் பகலாகுது, தூக்கம் இல்லாமல் அப்படியே விடிய விடிய கேம் விளையாடிட்டு காலையில் தூங்குறான். தட்டி கேட்குறதுக்கு தாயும் தகப்பனுக்கும் நாதியற்று போயிருக்கிறாங்க. கேட்டால் அவன் விட்டுட்டு ஓடுறானாம், எங்கேயோ போகிறானாம். தயவு செஞ்சு இதை நீங்கள் தான் பார்த்து திருந்தோம் இளைஞர்கள், உங்களை வந்து பெற்றோர்கள் வந்து வலுக்கட்டாயமாக ஃபோனை பறித்து திருத்த முடியாது தான், நீங்கள் திருந்துங்க. இந்த வைங்க, இந்த ஃபோனை தூக்கி வைங்க, இந்த கேமை தூக்கி ஒதுக்குங்க.
இன்டர்நெட்டை தயவு செஞ்சு தள்ளி வைங்க. உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயத்தை படிச்சுக்கோங்க. இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய பாருங்கள். ஒரு சமுதாய சேவையில் ஈடுபடுங்க. மக்களுக்கு தேவையான ஏதாவது செய்யுங்க. நீங்கள் சாதனையாளர்களாக மாறணுமெண்டா ஏதாவது பண்ணுங்கள். அந்த காலத்திலெல்லாம் இறங்கி ஃபுட்பால் விளையாடுறாங்க, இறங்கி சடுகுடு விளையாடுறான், இறங்கி அவன் வேறுத்து ஓடி உடம்புக்கு பயிற்சியை விளையாடுறான். ஆனால் அன்றைக்கு விரல் நுனியால் மட்டும் விளையாடிட்டு சோம்பறிகளாக ஆகி நோயாளிகளாக மாறி மனநல பாதிக்கப்பட்டவர்களாக மாறிக்கிட்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இந்த கேம் விளையாடி அந்த கேமில் தான் ஷூட் பண்ணப்பட்டு செத்து போய்த்தேங்கிற அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் ஒரு 16 வயசு பையன் போன மாதம் ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே மௌத்தாக போகிறான். இன்னொரு வயசு ஒரு 17 வயசு பொடியன் இந்த கேமை தொடர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்த நரம்பு தளர்ச்சி மாதிரி வந்து அவனால் பேச முடியாமல் பரலைஸ் மாதிரி ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வைக்கான். அந்த ப்ளூ ஸ்க்ரீனை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். மூளைக்கு இந்த வேலையை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால அந்த மூளை டிஸோர்டர் ஆகுது. அந்த மூளை ரொம்ப பாதிக்கப்படுது. ஒரு மனிதன் மனநோயாளியாக மாறத்துக்கும் அல்லது உடலில் நரம்பு தளர்ச்சி உள்ளவனாக மாறத்துக்கும் சூசைட் பண்ணுறதுக்காக இது இருக்குது. இந்த விளையாட்டில் தோற்று போய் அதில் அவன் விரக்தி அடைஞ்சு எந்த ஃப்ரெண்ட்ஸும் எனக்கு ஹெல்ப் பண்ணலை, என்னை யாருமே காப்பாற்றலை அப்படின்னு சூசைட் பண்ணினவர்களுடைய லிஸ்ட்டே இருக்குது. இப்படி நம்மளை ஒரு பைத்தியமாக்கி ஒரு கேமில் நம்மளை எல்லாம் சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, ஏன் இந்த ஃபோனை கையில் எடுப்பான்? இந்த எதுக்கு இந்த ஃபோன்? தயவு செஞ்சு இந்த ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் ஏதாவது சாதிக்கணும், இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும். இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் என்றால், இன்னொரு வயசில் இந்த 10-11 வயசு 12 வயசு இந்த பிள்ளைகள் புறா வளர்க்குறதுல இன்ட்ரெஸ்ட் ஆகுறாங்க. தப்பு கிடையாது, நீங்கள் வளங்க. புறா வளர்க்குறது, மீன் வளர்க்குறது, கோழி வளர்க்குறது, இது மாதிரியான இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்களை கொண்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப வேதனைப்படுறாங்க. படிக்க வேண்டிய வயசு புறாவிலேயே கிடக்கிறான். நான் கேட்குறேன், புறாவை நீங்கள் 40 வயசுலேயும் வளர்க்கலாம், கோழியை நீங்கள் 60 வயசுலேயும் வளர்க்கலாம், ஆனால் ஓலவெல்ல நீங்கள் 40 வயசில் எழுத முடியாதே. படிக்கிற நேரம் நீங்கள் படிங்க, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று பழமொழிக்கு வேற இருக்குது. இந்த புறாவை நீங்கள் எப்போ வேணுமென்றாலும் வளர்க்கலாம், ஆனால் இப்போ தான் நீங்கள் படிக்க வேண்டிய வயசு. இந்த டைமில் நீங்கள் புக் எடுத்து வாசிங்க, இந்த டைமில் நீங்கள் வாசிங்க. இந்த பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து படிக்க ஏழுதில்லைன்னு நம்ம சொல்கிறோமே, இதே பிள்ளைகள் தான் விடிய விடிய ஃபோனில் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ஃபோனில் உட்காரலாமண்டா ஏன் புக்கில் உட்கார இயலாது? கேமில் உட்காரலாமண்டா ஏன் ஹோம்ஒர்க் செய்ய முடியாது? செய்யலாம். மனசு எதை ரசிக்குதோ, மனசு எதை நேசிக்குதோ அது உங்களுக்கு இலேசுப்படுத்தப்படும். படிக்கிறத நேசிங்க. நல்ல ஒரு ஜொப்பில் வரணும், பெரிய ஒரு சாதனையாளராக மாறணும் அப்படின்னு நினைங்க. நாங்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நம்முடைய அடுத்த ஜெனரேஷன் படித்த ஒரு பெரிய சமுதாயமாக மாறணும், படித்த சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் மாறணும், ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்துல நம்முடைய சமுதாயத்தை உருவாக்கணும். அப்போ தான் நமக்குன்ற ஒரு ஆளுமை இருக்கும், நம்முடைய குரல் மதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். எனவே தயவு செஞ்சு இளைஞர்கள் இதை புரிஞ்சிக்கோங்க. இந்த ஃபோன்லேயோ கேம்லேயோ இருக்கிறத விட்டுட்டு, இந்த புறா வளர்க்குறது கோழி வளர்க்குறத விட்டுட்டு தயவு செஞ்சு படிக்கணும், சாதிக்கணும், மார்க்கத்தோடு இருக்கணுங்கிற விஷயத்தை எடுங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான். உங்கள் மூலமாக நாளைய சமுதாயம் பாதுகாக்கப்படும். வாஹர் தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.